வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் மூன்று விதமா முறுக்கு பண்ணிருக்கேன். இந்த கை முறுக்கு வராதவங்களுக்குலாம் நான் சில ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அரிசி வந்து 200 கிராம் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் குவிச்சிதான் நான் உளுத்தம் பொடி சேர்க்கிறேன். இந்த உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில நான் நல்லா அரைச்சிட்டு 2-3 தடவை நான் ஜெலிச்சுதான் நான் சேர்த்திருக்கேன். வெண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ வந்து பெருங்காயம் தண்ணி, பெருங்காயம் சேர்த்து அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்க்குறவங்க எள்ளு சேர்த்துருங்க. உப்பு தண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேரா வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நானும் விட போறேன். தண்ணினா ரொம்ப ஊத்திடாதீங்க, கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் தளர்த்தியா இருக்கணும், அப்பதான் நம்ம கைமுறுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா கெட்டியா இருந்ததுன்னா அந்த கைமுறுக்கு வராது. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, கையில எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் தளர்த்தியா இருக்கணும். அந்த மாவு இப்படி கையில எடுக்கும் பொழுது அப்படியே கீழே வந்து அப்படியே வழியணும் அந்த அளவுக்கு. அதாவது இதுதான் கரெக்டான மெத்தட். இது பாருங்க அந்த மாவு எப்படி வருது பாருங்க, தன்னால கீழே வருதா. இந்த பதத்துலதான் நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்ப இதுல கைமுறுக்கு நான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பிள்ளையார நான் புடிச்சு வச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சொல்லுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். பிள்ளையார புடிச்சு வச்சுட்டேன். இப்ப கை முறுக்கு நான் சுத்துறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த கனமான போர்ஷன் உள்ள இருக்குது, அந்த கொஞ்சம் மெல்லிசான இதுவா பாருங்க அடி சுத்துறேன். இன்னும் கொஞ்சம் மொல்லமா நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க. பாருங்க அப்படி ரொட்டேட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும். தீபாவளி முடிஞ்சிடுது, இருந்தாலும் அந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம தீபாவளி முடிஞ்சாலும் முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு வந்து 4 பேருக்கு நம்ம கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி நீங்க முறுக்க ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். இப்ப இந்த கை முறுக்கு எப்படி சொல்லியே எனக்கு வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இதோ இந்த மாதிரி கை முறுக்கு தட்டு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த 3 இடைவெளி இருக்கும். அதுதான் கைமுறுக்கு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மிஷின்ல இது மினி மிஷின். இது வந்து பாரிஸ் டி நகர் பல்லாவர சந்தையில எல்லாம் கிடைக்குது. இது வந்து 100 ரூபாய் தான். இதுல நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த விரலை எப்படி விடுற பாருங்க. அந்த மேல இருக்கிற அந்த கட்ட விரல் வந்து அப்படியே பிரஸ் பண்ணினே வரணும். இன்னொரு கையில அதை சுத்திட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மாவு வழிஞ்ச உடனே இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. பாருங்க கை முறுக்கு அழகா வந்துடுது. கையில சுத்த வராதவங்க இந்த மாதிரி சுத்திக்கலாம். இந்த மிஷினை வாங்கி இதுவும் வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். சும்மா நம்ம எடுத்து இது பண்ணோம்லாம் வராது. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாதான் இப்படி வரும். சரி எனக்கு இதுவும் வரல அப்படிங்கிறவங்க ஈஸியா ஒன்னொன்னு சொல்ல செய்யுங்க. இன்னொரு மெத்தட்ல அதை வருங்க. ஒரு கரண்டியை கவுத்து வச்சுட்டேன். தேன் குழல் அடிச்சு எடுத்துட்டேன். இது வந்து எல்லாருமே செய்யலாம். இப்ப மாவு இதுல நிரப்பிட்டு அப்படியே இந்த தேன் குழல் அச்சுல அப்படியே பிழிஞ்சிடுறேன் பாருங்க. இது ரெண்டும் வராதவங்க இப்படி பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். சின்ன பசங்க கூட இத செஞ்சிடலாம். மாவுக்கு அந்த உளுத்தம் பொடி எல்லாம் நான் சொன்ன அளவுதான். மாவு வந்து பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். வறுத்த மாவு. இப்ப எண்ணெய் வந்து சட்டியில காயுது, காஞ்சிடுதா அப்படின்றதுக்காக கொஞ்சம் மாவு கிள்ளி போடுறேன். இப்ப எண்ணெய் காஞ்சிடுது. இப்ப இந்த 3 டைப் அந்த முறுக்குகளை நான் இதுல சேர்த்துடுறேன்.
இந்த முறுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதாவது கை முறுக்கு, இந்த கை முறுக்கு வரல அப்படின்றவங்க மினி மிஷின்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் வரலங்கிறவங்க தேன் பொருள் அச்சுல செஞ்சிடுங்க. ஃபர்ஸ்ட் போடும்போது ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்க வேக வேக தனியா வந்துடும். முறுக்கு ரெடி ஆயிடுது. என்னதான் நம்ம கடையில கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டுல நம்ம செஞ்சு சாப்பிடுறதுலதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த முறுக்கை நான் இதை உடைச்சி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இனிமேல் வரப்போறது மழை காலம். நீங்க வந்து இந்த முறுக்கெல்லாம் செஞ்சு வச்சுனீங்கன்னா ஈவினிங் டைம்ல அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும். அந்த டைம்ல இந்த முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. தேங்க்யூ.